தமிழக சட்டப்பேரவையில் 10 முறை உறுப்பினராக இருந்து துரைமுருகன் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார். சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் 3 நாள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கியது. அப்போது நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன், விக்கிரவாண்டி, கும்பகோணம், தஞ்சாவூர், தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக உள்ளது என்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, இந்த பகுதியில் வீராணம் குழாய் பதிப்பு மற்றும் நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும், இந்த பணிக்கு முதலில் போடப்பட்ட ஒப்பந்தம் சரியாக செய்யப்படாததால் மறு ஒப்பந்தம் கோரப்பட்டு இந்த பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றார். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்த அவையில் நிதிநிலை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அதன் மீதான விவாதம் நடைபெறுவதாகவும் கூறினார். இன்று இந்த அவையில் முதல் முறையாக பேரவையில் அரை நூற்றாண்டுகள் அனுபவம் வாய்ந்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனால் நீர்வளத்துறைக்கான மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது என்று கூறினார். மேலும் துரைமுருகனை பாராட்டி தீர்மானம் கொண்டு வந்த அவர், 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சட்டப்பேரவையில் துரைமுருகன் 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த அவையை நடத்தி சென்றிருக்கிறார் என்றும், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் செவ்வனை பணியாற்றுவது மட்டுமல்லாமல் தனக்கும் தமது கட்சிக்கும் சிறப்பாக செயல்படுவார் என்றும் கூறினார். அரை நூற்றாண்டுக்கு முன் வந்தவர்தான் நம்முடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள். 50 ஆண்டுகளாக இந்த அவை நடவடிக்கைகளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர் அவர். இந்த மன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களில் முக்கிய உறுப்பினராக, ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். அதனால்தான் அவர் இந்த அவையினுடைய முன்னவராக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர்களும் மறைந்த பிறகு ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு எனக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். குறிப்பாக சொல்லணும்னா, 2007 ஆம் ஆண்டு அவருடைய உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப தலைவருடைய உள்ள எந்த அளவுக்கு துடிச்சது நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். மறுநாள் காலையில் துரைமுருகனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்க போகுது. அதுக்கு முதல் நாள் இரவு துரைமுருகனுக்கு டெலிபோன் பண்ணி, என்ன துரை தூங்கிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைன்னா இன்னும் தூங்கல என்றார். காலையில் ஆபரேஷன் அதை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டார். இல்லைன்னா அப்படின்னு சமாளிச்சார். உன்னை பத்தி எனக்கு தெரியும்ப்பா, நானே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், மருத்துவமனைக்கு வரேன் அப்படின்னு போய் அங்க இரவு முழுக்க உட்கார்ந்துட்டு காலையில தான் கலைஞர் வருகை வீடு திரும்ப. இந்த பாசத்தை தான் நான் பெருமையோடு சொல்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வது போல, ஒரு தாய் வயிறு தாங்காது என்ற காரணத்தால் தனித்தனி தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் நாம் என்று சொன்னதை இந்த பாசமும் இந்த நிகழ்ச்சியும் தான் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பாராட்டு தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசிய வேல்முருகன், ஈஸ்வரன், ஜவாஹிருல்லா, சதன் திருமலைக்குமார், தளி ராமச்சந்திரன், நாகை மாலி உள்ளிட்டோர் துரைமுருகனின் 50 ஆண்டுகால பணியை பாராட்டி பேசினர்.